அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுஜாகஸ்தூரிஸ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சேப்பங்கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மண் அதிகமாக இருக்கும், அந்த தோல் பரப்புலன்ட்டு நிறையா ஒட்டியிருக்கும். அதனால் வந்துட்டு இதை நல்லா வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நல்லா வந்துட்டு ஒரு பேஷனில் நல்லா தண்ணி வச்சுட்டு நல்லா பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு லைட்டாக தான் ஒரு பெசர் பெசர்னேன், அதுக்கே வந்துட்டு எவ்வளோ மண் வந்திருக்குன்னு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பெசரி பெசரி ரெண்டு மூணு தடவை வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும், வாஷ் பண்ண தண்ணி. அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம குக்கருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை. நம்ம குக்கர் மூடி ரெண்டு விசில் விட்டுக்கிறோம். பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு குக்கர் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமே விசில் வரும், அதனால தான் இது ரெண்டு விசில் நான் விடுறேன். கொஞ்சம் லேட்டாக விசில் வரும்னா ஒரு விசிலே வந்துட்டு போதுமானது, நல்லாவே வெந்துடும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா அது பிஞ்சு பிஞ்சு போயிடும், அது பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு பட்டை கிராம்பு சோம்பு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நுணுக்கிக்கலாம். இப்போ தண்ணி அப்படியே போடுறத விட நுணுக்கி போட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த சேப்பங்கிழங்கோட மிங்கிள் ஆயிரும். இது நீங்கள் கை உரல் இல்லைனா வந்துட்டு மிக்சிலையும் வந்துட்டு போட்டு நுணுக்கிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணுன்ட்டு இல்லை, பருப்புருன்ட்டு இருந்தாலே போதும். பாருங்கள் இந்த மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு சேப்பங்கிழங்கு வந்துட்டு விசில் அடங்கியிருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்ம அத்தனை தடவை கழுவியுமே வந்துட்டு இன்னும் அந்த நார் அப்படியெல்லாம் இருக்குது. இப்போ திரும்பவும் வந்துட்டு இதை ஒரு நல்ல க்ளீன் வாட்டரில், சாதாரண ஆர்டினரி வாட்டரில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு தடவை வந்துட்டு கழுவிக்குங்க தேவைப்பட்டால், அதிக அழுக்காக இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம தோலை உரித்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு சேப்பங்கிழங்கு வந்துட்டு வலுவழுப்பு தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்கும், அதனால் வந்துட்டு தோலில் அந்த மேல் பரப்பில் இருக்கிற அழுக்கு வந்துட்டு இந்த சேப்பங்கிழங்கில் சீக்கிரமாக ஒட்டிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கோங்க, அந்த மண் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே நம்ம உரிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிளாக்கு அப்புறம் ஏதாவது சொத்தையாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்லைசஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாய்த்தூள் வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கோங்க இல்லைனா குறைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு வந்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து பிசறிக்க போகிறோம். தண்ணியை ஊற்றிடாதீங்க, அப்படி தெளித்த மாதிரி பிசருங்க. அது வந்துட்டு எதுக்குன்னா அந்த சேப்பங்கிழங்கு வந்துட்டு எல்லாத்தோட அந்த மசாலா வந்துட்டு ஸ்டிக் ஆகிறதுக்கு தான் அந்த மாதிரி பிசறிக்கிறோம். அவ்வளோதான், போதும் இந்த தண்ணியே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு கடாய் சூடு ஆன உடனே வந்துட்டு நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த நம்ம அது சூடானதுக்கப்புறம் நம்ம நுணுக்கி வச்சோம் இல்லைங்களா பட்டை கிராம்பு சோம்பு, அதை வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணதை வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப விட்டுறாதீங்க, ஏன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். உடனே சேப்பங்கிழங்கை வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. இப்போ அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஒட்டி இருக்கும், அதையும் கொஞ்சம் வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது எதுக்குன்னா வந்துட்டு அந்த மசாலா இருக்குது இல்லைங்களா அந்த மிளகாய்த்தூள், அது வந்துட்டு அதோட மிங்கிள் ஆகிறதுக்காக தான். பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு சேர்ந்து வரும், இது அப்படியே மிங்கிள் ஆயிரும். நல்லா வந்துட்டு இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறம் மெதுவாக பொறுமையாக வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பேத்து எடுக்கிற மாதிரி எடுங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜ் மட்டும், ஏன்னா வந்துட்டு கடாயில் வந்துட்டு ஒட்டிக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு பெஸ்ட்டு அதாவது நம்ம ஸ்லிம்மில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த தோசை திருப்பி இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு அதிகமாக ஆயில் ஆட் பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், இல்லைனா வந்துட்டு நம்ம கொஞ்சம் வேகமாக செஞ்சாலும் வந்துட்டு அப்படி நான்ஸ்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள் இப்படி தோசை திருப்பி போடுற மாதிரி அழகாக அதை பொறுமையாக வந்துட்டு திருப்பி போடுங்க. பாருங்கள் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அந்த கலரெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, இதே மாதிரி தான் கொஞ்சம் திருப்பி போட்டு அப்படியே பரவலாக விரித்து விடுங்க. அது பார்த்திங்கன்னா தனித்தனியாக உதித்த மாதிரி விரித்து விடணும்.
அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த மசாலாவானது வந்துட்டு நல்லா அது வந்துட்டு உள்ளே இறங்கி அது அப்படியே வந்துட்டு எண்ணெயிலேயே உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும் நல்லா. இதே மாதிரியே கொஞ்சம் திருப்பி போட்டு போட்டு எடுங்க, கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் விடுங்க, அப்புறம் திருப்பி போடுங்க, விடுங்க அப்புறம் திருப்பி போடுங்க, இதே ப்ராசஸ் பண்ணுங்கள். சேப்பங்கிழங்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு உடம்புக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு ப்ராடக்ட்டு. அதாவது இது வலுவழுப்பு தன்மை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி என்ன ஒரு கிழங்கு காய் வந்துட்டு வலுவழுப்பு தன்மையோடு இருக்கோ அதெல்லாம் நம்ம ஜவ்வுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது. அதனால் வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கு பழகிக்குங்க. அவ்வளோதான், பாருங்கள் நம்ம சேப்பங்கிழங்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நல்லா இப்படி பரட்டணும் அப்படின்னா வந்துட்டு அழகாக வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் நகரும். இப்போ நம்ம வந்துட்டு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு இதை சாப்பிட்ருவாங்க, அப்போ அவங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு தாங்க. மற்றபடி வந்துட்டு இது எல்லா ரைஸோடையும் வந்துட்டு நல்லா போகும், ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சுஜா கஸ்தூரிஸ் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.